ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் தேர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்கிறதை பார்க்க போகிறோம் கமான் லைட்ஸ் கோஎன்சி வீடியோ ஃபர்ஸ்ட் நியூஸ் த யூனியன் மினிஸ்ட்ரி ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹாஸ் ரெடிஸ் பயோடெக் ரைட் ப்ரொமோஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் த்ரூ டேட்டா எக்ஸ்சேஞ்ச் கைட்லைன்ஸ்

டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி டிபிடிடி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இதோட மெயின் இந்த கைட்லைன்ஸோட மெயின் ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் நாலேஜ் இருக்கு இல்லையா ஸோ ஒரு பயாலஜிக்கல் நாலேஜ் பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் பயாலஜிக்கல் டேட்டா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஏதோ ஒரு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பயாலஜிக்கல் ரிலேட்டடாக வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதோட ப்ரீவியஸ் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காம இந்த பயோடெக் ப்ரைட் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் மூலமாக ஒரே இடத்துல வந்து அதாவது அந்த இடத்துல இருந்து எல்லா இயற்குமே ப்ரீவியஸ் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு நம்ம ப்ராஜெக்ட்க்கு தேவையான ப்ரீவியஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து டேட்டா ஷேரிங் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயோடெக் ப்ரைட் அப்படிங்கிற கைட்லைன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது எது மூலமாக பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா ஐபிடிசி ஸோ அது மூலமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ரிசர்ச் அண்ட் இனோவேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கண்ட்ரி ஃபுல்லாக ரிசர்ச் அண்ட் ப்ரொமோஷ் இனோவேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா ஷேர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் ஜென்ரேட்டட் ஆஸ் பர் த எக்ஸிஸ்டிங் லாஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி கண்ட்ரியோட ஏற்கனவே இருக்கிற லாஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் படி எந்தெந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்தெந்த டேட்டாவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் படி வந்து அதில் எல்லா டேட்டாவையும் அப்லோட் பண்ணிடுவாங்க ஸோ நமக்கு தேவையான டேட்டாஸை வந்து ரிசர்ச் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண் இனோவேஷன் புதுசாக கண்டுபிடிப்பாங்களே ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அதுலேருந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த பயோடெக் ப்ரைட் ஓகேவா பயோடெக் ப்ரைட் கைட்லைன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகேவா ஸோ இதை வந்து எது மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இந்த கைட்லைன்ஸை இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர் இருக்குல்லையா ஸோ அது மூலமாக பண்ண போகிறாங்க இந்த பயோடெக் ப்ரைடை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி ஓகேவா நெக்ஸ்ட் நியூஸ்

IIT Bombay இருக்கில்ல, Indian Institute of Technology Bombay, so அவங்களுடன் ஒரு MOU sign பணிருக்காங்க, actually வந்து Indian Institute of Technology Bombay உடை initiative என்ன பாத்திருக்கிறாய் Society for Innovation and Entrepreneurship, SINE sign, okay வா, அந்த இனிஷியேட்டிவ் கூட தான் வந்து எம்ஒயு சைன் பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஆரம்பிப்பாங்களே ஸோ அதுக்கும் எம்எஸ்எம்இஸ் இருக்குல்ல ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக லோன்லாம் கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த எம்ஒயு சைன் பண்ணியிருக்காங்க யாருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்அப்க்கும் எம்எஸ்எம்இஸ்க்கும் ஓகேவா ஸ்டார்ட்அப் அண்ட் எம்எஸ்எம்இ ஸோ இது வந்து இவங்க ரெண்டு இது ரெண்டுத்துக்கும் வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி இந்தியன் பேங்க்கும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பேவோட சைன் இனிஷியேட்டிவ் சொசைட்டி ஃபார் ஃபார் இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் சைன் இனிஷியேட்டிவோட எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேங்க் வந்து ஃபிஃப்டி ஒரு ஐம்பது கோடி வரைக்கும் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களோட கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காகவோ இல்லைனா ஒரு மிஷினரியோ எக்யூப்மெண்ட்டோ என்ன வாங்க போகிறாங்க அவங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு அப்படிங்கிற மாதிரி எதுக்குனாலும் வந்து லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுபடி வந்து இது ரெண்டு பேருக்குமே வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் பேங்க்குக்கும் சரி ஐஐடி பாம்பேக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐஐடி பாம்பே வந்து சைன் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணணும் அந்த ப்ரொமோட் பண்ணணும் அதாவது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து இண்டஸ்ட்ரி அது கூட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டெவலப் பண்ணும் எம்எஸ்எம்இ செக்டர் ஸோ இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான அந்த சைன் இனிஷியேட்டிவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எய்மில் தான் அந்த சைன் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்தியன் பேங்க் அதுக்கு லோன் தராங்க அப்படிங்கும்போது இவங்களோட ப்ராஜெக்ட்டும் வந்து இவங்களோட இனிஷியேட்டிவ் வந்து நல்ல முறையில் டெவலப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பேங்க்குக்கும் வந்து ஸோ ப்ரயாரிட்டி செக்டர் லேண்டிங் படி இவங்களுக்குலாம் லோன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ அவங்களுக்கும் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்தியன் பேங்க் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியன் பேங்க் யாரோட எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே அவங்களோட சைன் இனிஷியேட்டிவ் சைன்னா சொசைட்டி ஃபார் இனோவேஷன் அண்ட் ஆண்டர்னர்ஷிப் ஓகேவா ஸோ அது கூட தான் சைன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கோடி ஐம்பது கோடி வரைக்கும் ஃபிஃப்டி க்ரோர் வரைக்கும் வந்து லோன் வாங்கிக்கலாம் அதுக்கு கீழே ஓகேவா இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சிஓ வந்து பத்மஜா சுந்தரு Next news: The ISRO-NASA joint mission, NISAR (NASA-ISRO Synthetic Aperture Radar satellite), aimed at making global measurement of land surface changes using advanced radar imaging, is proposed to be launched in. ஏர்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரோ அண்ட் நாசா ஸோ நம்ம அடிக்கடி வந்து இவங்க இதை பண்ணியிருக்காங்க பண்ணிக்காங்க ஒன்று இஸ்ரோவை பற்றி படிப்போம் இல்லை நாசாவை பற்றி படிப்போம் ஸோ மோஸ்ட் ரீசென்ட்டி வந்து இந்த நேம் அடிப்படையிட்டே இருக்குல்ல இது இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க ஜாயின்ட் மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீசர் என்ஐஎஸ்இஆர் ஓகேவா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடா சேட்டிலைட் இது பேர் என்னது சேட்டிலைட் இது வந்து ஒரு சேட்டிலைட் சாட் நா சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடா சேட்டிலைட் ஓகேவா ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் மெஷர்மெண்ட் ஆஃப் லேண்ட் சர்ஃபேஸ் சேஞ்சஸை இப்போ சொல்லிகிட்டே இருக்காங்களே இந்த நிலப்பரப்புகள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து மெஷர்மெண்ட்ஸ் அதோட அதோட மெஷர்மெண்ட்ஸை வந்து எடுக்கிறதுக்காக அட்வான்ஸ் ரேடார் இமேஜிங் மூலமாக வந்து மெஷர்மெண்ட்ஸை எடுக்க போகிறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சேட்டிலைட்டை இது வந்து டியூஎல் பேண்ட் எல் பேண்ட் அண்ட் எஸ் பேண்ட் ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து ஒர்க் ஆகும் ரேடார் இமேஜிங் mission. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு வெஜிடேஷன் க்ரையோஸ்பியர் ஸோ எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் மைனர் சேஞ்சஸை கூட வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாசா வந்து அந்த எல் பேண்ட் இருக்குது எல் பேண்ட் ஏசேஆர் அதை வந்து அதுவும் அதுக்கு அசோசியேட்டான சிஸ்டம் எல்லாத்தையுமே நாசா டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் ஓகேவா எல் பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் ஸோ இதை வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறோம் இஸ்ரோ நாசா வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேண்ட் எஸ்ஏஆர் எஸ் லேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்புறம் அதுக்கான சேஃப் ஸ்காட் பஸ்ஸு அதுக்கப்புறம் லான்ச் வெஹிக்கல் இது லான்ச் சர்வீஸ்க்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே வந்து இஸ்ரோ லான்ச் இஸ்ரோ வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க நாசா வந்து எல் பேன் பண்ணுறாங்க இஸ்ரோ வந்து எஸ் பேண்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து அதுதான் எக்கோ எக்கோசிஸ்டம் வந்து நிறையவே இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதனால் லேண்ட் ஏரியா அப்புறம் கோஸ்டல் ஏரியாஸ் அதேபோல் நிறைய லேண்ட் வந்து டிஃபார்மேஷன் ஆகுது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து ரொம்ப மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ற அளவுக்கு இந்த சாட்டிலைட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ரேட் இமேஜிங் மூலமாக அப்சர்வ் பண்ற அளவுக்கு இந்த சேட்டிலைட் வந்து ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில லாஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெயின் அதுதான் யார் யார் பண்ணி யார் யார் சேர்ந்து பண்ணியிருக்காங்க எப்போ லான்ச் பண்ண போறாங்க ஓகேவா நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்த மிஷன் தான் நீசா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடா சேட்டிலைட் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஓகேவா ஸோ அதுதான் இது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பிரசிடென்ட் பரக் ஓமாபா வந்து யூஎஸ்ஓட பிரசிடென்ட்டாக இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த டைமே வந்து இந்த அக்ரிமெண்ட் போட்டது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் போட்ட அக்ரிமெண்ட் ஸோ இப்போ தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி லான்ச் பண்ண போகிறாங்க ஓகேவா இஸ்ரோவோட சேர்மன் பார்த்தீங்க அப்படின்னா கே சிவன் ஹெட் கவார்டர்ஸ் வந்து பெங்களூர் கர்நாடகா நாசாவோட அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பில் நெல் சாரி பில் நெல்சன் ஹெட் கவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி யுனைடெட் ஸ்டேட்ஸு நெக்ஸ்ட் நியூஸ் த சீஃப் ஆஃப் த மியான்மர் மில்டரி சீனியர் ஜென்ரல் மிங் ஆங் கிளாங் ஹாஸ் டேக்கன் ஓவர் அஸ் அசைண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி இஸ் ஆல்சோ த சேர்மன் ஆஃப் தி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கவுன்சில் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீஃப் ஆஃப் த மியான்மரோட மில்ட்ரியோட சீஃப் சாரி சாரி மியான்மர் மில்ட்ரி இருக்காங்களே ஸோ அதோட சீஃப் சீனியர் ஜென்ரல் மின் ஆங் கிளியாங் சரியா அவங்க தான் வந்து இப்போ இன்ட்ரிம் பிரைம் மினிஸ்டர் இடைக்கால பிரதமராக வந்து பதவி ஏற்றிருக்காங்க மியான்மரோட இடைக்கால பிரதமர் ஓகேவா மின் ஆங் கிளாங் இவங்க வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கவுன்சிலோட சேர்மனாகவும் இப்போ இருந்துகிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபெப்ரவரி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா மியான்மரில் கவு மியான்மர் கவர்மெண்ட்டில் வந்து ஆங் சான் சுயிக்கு ரூலிங் பார்ட்டியை வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ தொக்கடிச்சாங்க அதனால் வந்து இப்போ அவங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம் இப்போ இன்ட்ரிம் பிரைம் மினிஸ்டராக மின் ஆங் கிளியாங் அவங்கள வந்து அப் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து அவங்க தான் வந்து இனிமேல் ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கவுன்சிலாக இருக்கு கவுன்சிலோட சேர்மனாக இருக்கும்போதே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து மியான்மர் கவர்மெண்ட்டை ஹேண்ட் கேர்டேக் பண்ணியிருக்காங்க ஸோ எது எந்த ப்ராப்ளம்னாலும் வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்காக வந்து இப்போ அவங்கள இன்ட்ரம் ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்டி த்ரூக்குள்ள கண்டிப்பாக வந்து எலெக்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்க கொடுத்துருக்காங்க மியான்மரோட கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா நேப்பிட்டோ கரண்ட் से वह किया सरिया நெக்ஸ்ட் நியூஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹாஸ் இம்போஸ்ட் எ பெனால்ட்டி ஆஃப் ருபீஸ் ஃபிஃப்டி பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக் ஆன் ஜனலக்மி கோஆப்ரேட்டிவ் பேங்க் நாஷ்டிக் ஃபார் கம்ப்ளைன்ஸ் வித் சர்ட்டின் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸாக ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்பிஐ வந்து ஜனலக்ஷ்மி கோவப்பரேட்டிவ் பேங்க் நாஷிக்ல இருக்கு ஸோ அதுக்கு வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக் ஐம்பது லட்சம் முக்கியமாக எடுத்துகிட்ட ஃபிஃப்டி பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஸோ எதுக்காக எப்போவுமே வந்து அவங்களோட ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் ஃபைன் போட்டுருவாங்க இல்லையா ஸோ அதுக்காக தான் வந்து இவங்களும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஸோ இல்லை ஏ இதில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டேரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணலனா ப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் வித் அதர் பேங்க்ஸை பை அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை அதாவது வந்து இப்போ அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து டெபாசிட் அதர் பேங்க்ஸில் அதை வைப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க பேங்க்கில் வந்து வைப்பு நிதி வச்சுருக்கணும் ஸோ அந்த இதில் வந்து அவங்க இப்போ ஏதோ பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை ஸோ அது ஒன்று அப்புறம் வந்து மெம்பர்ஷிப் ஆஃப் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் சிஐசி ஓகேவா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸோட மெம்பர்ஷிப் ஸோ இதில் இது ரெண்டுலையும் வந்து அவங்க ஆர்பிஐட கைடன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காண்டி ஃபிஃப்டி பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஸோ இது வந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் நடந்த இன்ஸ்பெக்ஷன் படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் நியூஸ் ஜெர்மனிஸ் டென்னிஸ் ஏஸ் அலெக்சாண்டர் ஜெவ்ரே ஹாஸ் பீட்டன் ரஷ்யன் கேரன் கச்சனவ் டு வின் த மென்ஸ் சிங்கிள்ஸ் கோல் மெடல் அட் த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நடந்துகிட்ருக்குல அதில் வந்து டென்னிஸில் மென்ஸ் சிங்கிள்ஸில் வந்து ஜெர்மனியை சேர்ந்த அலெக்சாண்டர் ஜெவ்ரவ் அவங்க வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஏன் இது வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்குகிறாங்க ஸோ வேறு எதுலேயும் அவங்க வந்து கோல்டு ரீச் பண்ணல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்மன் வந்து கோல்டு ரீச் பண்ணியிருக்காங்க கோல்டு வெயின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அலெக்ஸாண்டர்ஸ் அவரை வந்து யாரை பீட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த கேரன் கேச்சன் ஸோ அவங்கள தான் பீட் பண்ணியிருக்காங்க இதுதான் ஜெர்மனோட டென்னிஸ் இவங்க வந்து டென்னிஸ் பிளேயர் ஓகேவா ஸோ டென்னிஸ்ல சிங்கிள்ஸில் தான் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க இவங்க இன்னும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து செகண்ட் ஜெர்மன் அதாவது ஒலிம்பிக்கில் சிங்கிள்ஸ் கோல்டில் வந்து செகண்ட் ஜெர்மனாக வந்து வின் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து நைன்டீன் எயிட்டி எயிட்டில் சியோ சியோல் ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெஃபி கிராஃப் அப்படிங்கிறவங்க வந்து டென்னிஸில் அதாவது கோல்டு மெடல் சிங்கிள் கோல்டு மெடல் வந்து ஜெர்மன் சார்பாக வாங்கியிருந்தாங்க ஸோ இப்போ தான் வந்து செகண்டாக வந்து அலெக்சாண்டர் ஜெவர

மெக்சிகோ வந்து தோக்க அடிச்சிருக்காங்க ஓகேவா மெக்ஸிகோ வந்து தோத்துட்டாங்க இது வந்து டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டு இந்த கோல்டு கப் வந்து வாங்குறாங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் ஆக்சுவலாக சாம்பியன் வந்து அமெரிக்கா தான் டூ தௌசண்ட் நைன்டீனில் நட இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப் வந்து டூ இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கும் சிஓஎன் சிஏஏ சிஏஎஃப் ஓகேவா இந்த கோல்டு கப் வந்து

யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ் ஐலி ஆஃப் கத்தார் கத்தார்ல இருந்து ஆல்மோஸ் ஐலி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இவங்க நேம்லாம் ஜஸ்ட் ரீலோட் பண்ணிக்கோங்க ஸோ கப்பு வந்து எதுக்கு என்ன மேட்ச் அதை முக்கியமாக படிச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி கேட்கலாம் உங்களுக்கு ஸோ இந்த கப் இந்த கப்போட நேம் கொடுத்துட்டு இது வந்து என்ன மேட்சோட ரிலேட்டட் ஆனது அப்படின்னு கேட்பாங்க சிஓஎன் சி ஏ கப் வந்து ஃபுட்பால் மேட்ச் ஓகேவா இந்த ஃபுட்பால் மேட்ச் கோல்டு கப் வந்து வின் பண்ணியிருக்கிறது யார் யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பீட் பண்ணி யாரை பீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்ஸிகோவை நெக்ஸ்ட் யூஸ் த இண்டஸ் இன் பேங்க் ஹாஸ் பீன் எம்பெல்ட் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு ஆக்ட் ஆஸ் அன் ஏஜென்சி பேங்க் ஆஸ் அன் ஏஜென்சி பேங்க் இண்டஸ்இன் பேங்க் எலிஜிபிள் டு கேரி அவுட் ட்ரான்ஸாக்ஷன் ரிலேட்டட் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இண்டஸ் இன்ட் பேங்க் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஏஜென்சி பேங்காக வந்து ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஏஜென்சி பேங்கா வந்து இண்ட் பேங்கா ஆட் பண்ணிருக்காங்க ஓகேவா இனிமே வந்து அவங்க கவர்மெண்ட் லீட் பண்ணுற பிஸ்னஸ் ஸோ கவர்மெண்ட் என்னென்ன பிஸ்னஸ்லாம் லீட் பண்ணுறாங்களோ அதோட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இண்டஸ் பேங்க் வந்து பார்த்துப்பாங்க ஆல்ரெடி நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஏஜென்சி பேங்க்ஸாக இருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டோட இப்போ இண்டஸ் பேங்க்கும் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க ஓகேவா ஸோ இவங்க சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ இது ரெண்டுத்தும் சார்பாக பேங்கிங் பிஸ்னஸ் வந்து பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் அவங்க பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸுக்கும் இவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன ட்ரான்சாக்ஷன் சிபிடிடி சிசிபிஐசி ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஜிஎஸ்டி டேக்ஸ் சிபிடிடி இந்த மாதிரி டாக்ஸ் ரெஜிஸ்ட் ஸோ இந்த ட்ரான்சாக்சன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே பண்ணுவாங்க இந்த மாதிரி டிரான்சாக்சன்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம் கீழே வந்து பேமெண்ட் பண்ணுவாங்கல்ல பென்ஷன் பேமெண்ட் ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ்லாம் பண்ணுவாங்க கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி ஸோ இது இது எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் பே பண்ணுறது ட்ரான்ஸாக் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பேட்டு ஸ்டேட் எக்ஸைஸ் டாக்ஸ் ஸோ இந்த இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறது ஸோ பே பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே இந்த ஏஜென்சி பேங்க்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இப்போ நியூஸ் என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்கோட அந்த ஏஜென்சி பேங்க் லிஸ்ட்டில் வந்து இண்டஸ்இன் பேங்க் வந்து ஆட் ஆயிருக்காங்க ஓகேவா அதுதான் ஏஜென்சி பேங்க் லிஸ்ட்டில் இண்டஸ்இன் பேங்க் வந்து ஆட் ஆயிருக்காங்க ஸோ அதான் நியூஸ் சி இண்டஸ்இன் பேங்கோட சிஇஓ பார்த்திங்க அப்படின்னா சுமந்த் கத்பாலியா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புனே ஓனரியார்னு பார்த்தீங்கன்னா இந்துஜா குரூப் ஓகேவா தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டெய்லி கரண்ட் நீங்களும் படிக்க வரணும்னா நம்ம ஜிகே மேஸ்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க வெள்ளை கொண்ட ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து செய்கிறேன் முக்கியவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்